ஏசி கோச்சில் போவே இல்லை. அண்ட் வீ டிட்ன்ட் ஈட் அவுட் சைடு. கோடி கோடி மின்னல் வந்து பாவை உள்ளத்தில் நல்ல உள்ளம் பூமி வந்து எஸ்பிபி சூப்பரா சொல்லியிருப்பார். மழை வர பூமி இந்த பஸ் போனா என்ன. ஓகே, சுரேந்தர் தரணி இஸ் ஆஸ்கிங் ஜெனரல் க்வெஸ்சன். உங்களைப் போலவே நானும் சில சில மனதிற்கு பிடித்த செயல்களை அவ்வப்போது செய்து வருகிறேன். வெரி குட் சுரேந்தர். இருந்தாலும் முழு நேரமாக அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது சொல்லாமே. நீங்கள் என்னவற்றை இழந்தீர் பெற்றீர் என்பதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. இவர் கிறிஸ்ராக்கா, இவர் பேர் என்ன, இன்னொரு வில் ஸ்மித்தோ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, சரி எல்லாரும் பேஷன் ஐ எம் ரெடி டு ஒர்க் இது என்ன சொல்கிறீங்களே, வில் யூ டூ இட், ஆர் யூ ரியலி கமிட்டட். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவோம் ஆனால் கமிட் பண்ண மாட்டோம். அவர் ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்லியிருந்தார், வில் யூஸ் லைக் வில் யூ எக்ஸசைஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 30 டேஸ் எவ்ரி டே ஃபார் 2 hours, கமிட்மெண்ட்டாக பண்ணுவீங்களா? ஸோ டிசையர்லேருந்து அந்த ஆக்ஷன் டெய்லி கமிட் பண்ணி அதை ரொட்டீன் ஆக்கி மற்ற வேலைகளும் பண்ணணும். அதுக்காக அப்படி இது மட்டும்தான் பண்ணுவேன்னு உட்காந்துட்டுருக்கூடாது. மற்றது யூ ஹேவ் டு மேக் ஷுர், ஐ மீன் உங்களோட ரோல் இருக்கும், ஒரு ஜாப் இருக்கும், ஒரு ஃபேமிலியில் யூ மே பி அ மேரிட் மேன், யூ மே பி அ சன், ஒரு உங்களுக்குன்னு ஒரு குடும்ப சூழலில் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உதறி தள்ளிட்டு நான் வந்து பேஷன் தான் முக்கியம், நான் மட்டும் அது மட்டும் தான் பண்ணுவேன், நீங்கள் எல்லோரும் எனக்கு சமைச்சு சாப்பாடு ஊட்டி விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு பட் ஸ்டில் யூ கமிட். அதுக்காக நம்ம கொஞ்சம் இழக்கணும், லைக் இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அது இழப்புன்னு சொல்கிறத விட காம்ப்ரமைஸ் ராதர் ஒரு சேனலைஸ், கரெக்ட், தட் இஸ் ரைட் வேர்ட். உங்களுடைய எனர்ஜியை எதில் சேனலைஸ் பண்ணுறீங்க? நீங்கள் டெய்லி ஒரு 2 hours ஃபேஸ்புக்கில் அப்படியே இன்ஸ்டாகிராமில் சும்மா கையை உருட்டிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிவியில் என்ன போட்டிருக்கான்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு அப்படி ஒரு 3 hours 4 hours நீங்கள் டெய்லி போயிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு டைம் இருக்கும் மொத்தத்துக்கு? ஆக இதெல்லாம் வந்து நமக்கு லெஸ் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மோர் இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத டெய்லி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லைக் எல்லாத்துலேயும் சொல்லுவாங்கள்ல, டெய்லி லைக் எக்ஸாமுக்கு படிக்கும் போதே ஸ்கூல்லே சொல்லுவாங்கள்ல, நீ எக்ஸாமுக்கு முன்னாடி நீ ஒரு 5 நாள் முக்குறத விட நீ டெய்லி ஒரு 10 minutes ஒரு 1/2 hour ஓவர் டைம் நீ பண்ணிகிட்டே இருந்தேன்னா தேட் இஸ் லாட் மோர் எஃபெக்டிவ் தேன் ஸ்பெண்டிங் தட் லாஸ்ட் 5 days போட்டு மண்டேல முட்டினாலும் எவ்ரி திங் நீ டேக்ஸ் இட்ஸ் டைம். நீங்கள் மாஸ்டர் தான் சொல்லியிருக்காரு ஒவ்வொன்றுக்கும் டைம் எடுக்கும். தண்ணி ஊற்றினோன்னு வளர்ந்துருமா, விதை விதைச்சோன்னே பழஞ்சாப்பு நடிக்க முடியுமா, கமலஹாசன் எழுதியிருக்காருல்ல, விதை விதைச்சோன்னே பழஞ்சாப்பு நடிக்க முடியுமோ? அது மாதிரி நம்ம அதற்கான பொறுமையை இழந்தீர் பெற்றீர் அப்படிங்கிற இந்த எக்ஸாம்பிள் என்ன, ஒரு லைக் நாங்கள் லைக் நான் ஜாப் குவிட் பண்ணும்போது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, சரி 2-3 years ட்ரை பண்ணி பார்க்கலாம், வரலன்னா வந்தால் மலை, போனால் கலை, ட்ரை பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோடு திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அஃப்கோர்ஸ் செலவுகளை குறைக்கணும், சும்மா திரும்ப அப்படியே ட்ரிப்பெலாம் போயிட்டுருக்கூடாது. நான் வந்து ஒரு 2-3 years வந்து நான் ஏசி கோச்சில் போவே இல்லை ட்ரெயின்லாம். ஸோ அண்ட் வீடன் ஈட் அவுட் சைடு, நிறைய நீங்கள் வெளியில் சாப்பிடும்போது நிறையா பணம் செலவாகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் கட் டவுன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கட் டவுன், இப்போ நம்ம கொரோனா டைமில் எல்லாருமே ரியலைஸ் பண்ணிவிடுவோம் எவ்வளோ விஷயம் நம்ம தேவையில்லாமல் சும்மா அப்படியே தேவையில்லாமல் வாங்கி வச்சுருக்கோன்னு சொல்லி. அதெல்லாம் கட் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும், மணி இருக்கும். ஓகே, ஜூட் மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் மியூசிக் டைரக்டர் ஆகக்கூடாது? ஆமாம்ல, நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும், ஆயிடுவோம். ஆமாம், ஸோ கம்போசிங் அப்படிங்கிறது ஒரு வேறு லெவல் டேலண்ட் அண்டு அதற்கான அர்ப்பணிப்பு, ஒரு ஆசை ரொம்ப ஒன்றும் வரல. ஸோ தட்ஸ் ஓகே, ஐ வாண்ட் என்ஜாய், ஐ வாண்ட், எனக்கு ஒரு ரசிகனாக இருக்க தான் எனக்கு ரொம்ப ஆசை, எல்லாம் நிறைய பாட்டு எல்லாம் கேட்டு ரசிக்கணும், நான் ரசித்த விஷயங்களை ரசிக்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லணும். ஐ திங்க் தேட் இஸ் மை காலிங், அதை பண்ணுவோம். பிரசாந்த் டி இஸ் ஆஸ்கிங் த சட்டில் மெசேஜஸ் இன் அலெக்சன் வண்டலான் மேட் மீ லிவ் அகெயின். அடப்பாவி டே, தேங்க்ஸ் சட்டன், ஐ ஹட் சேஞ்ச் மை டிசிஷன். ஓகே பிரசாந்த், வெரி கேர்ஃபுல். ஓகே, தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? அதை உனக்கு தான், யூஆர் டெடிகேட்டிங் டு யூ. ஸோ நெவர் கிவ் அப் மேன், ஜஸ்ட் கீப் கோயிங், ஹேவ் ஃபன், வேர் சோ மச். அரவிந்தன் விஜய குலசேகர குப்தா, அட்ராஸ் சக்கே, செம பாட்டு, செம செம பாட்டு, செம லாங், நைஸ் நேம். தோட மலர்ந்தது என்ன.
பூவே அந்த பாட்டு கேட்டிருக்காரு அரவிந்தன். அது செம பாட்டு. அது வந்து அப்படியே இப்படி வாசித்தா கூட அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மேட்ரு. இப்போ தான் ஐம் லேர்னிங் த ரோப்ஸ் வித் திஸ். இதுக்கு பேர் ப்ரஷ் ப்ரஷ் ஷார்ட்ஸ் தானே இது. ஏன்னா ட்ரம்மில் கை வச்சு வாசித்தா அது ஸ்டிக்லாம் வச்சு வாசித்தா இது இந்த சாங்க்கு ரொம்ப லவுட் ஆயிருங்கிறதுனால சும்மா தரையை கூட்டுற மாதிரி அப்படியே கூட்டிகிட்டே இருக்கணும். சாச்சி கேக்குதா? தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவனை மறந்ததென்ன? பார்வைகள் புதிதா, பரிசங்கள் புதிதா, மழை வர பூமி மறுப்பதென்ன? பூமி வந்து எஸ்பிபி சூப்பரா சொல்லியிருப்பார். மழை வர பூமி மறுப்பதென்ன? தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவனை மறந்ததென்ன? அந்த இள வயதில் ஆற்றங்கரை மணலில் காலடி தடம் பதித்தோம் யார் தடுத்தார்? நந்தரில் நட்டு வைத்த செடியில் முட்டுவிட்ட முதல் பூவை யார் பறித்தார்? காதலன் தீண்டாத பூக்களில் தேனில்லை, இடைவெளி தாண்டாதே என் வசம் நான் இல்லை. தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவனை மறந்ததென்ன? ஆ, தட்ஸ் எ பியூட்டிஃபுல் சாங். ஐ ட்ரைட் டு டூ லிட்டில் பிட் ஆஃப் ஜஸ்டிஸ். தேங்க்ஸ் அரவிந்தன் ஃபார் சஜஸ்டிங் சச் எ குட் சாங். கேள்விக்கு போக முன்னாடி நம்ம கொஞ்சம் மக்கள் என்ன சொல்கிறாங்க. விழியிலே மணி விழியில் மோ கார்த்திக் ஜெயராமன். தாலலாலலாலலாலலாலோ கோடி கோடி மின்னல் வந்து பாவையானது. Whenever SPB sings, that's what always happens. There is someone out there tickling him somewhere. There are la 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 ta la 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 la. Vidile mani vidil mauna moli pesum anna ta nora la la. Aha, beautiful song bro, thanks for reminding. யோகேஷ் குமார், ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் மியூசிக் இன் யுவர் லைஃப்? மியூசிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஒரு இசையோட சேர்ந்து நம்ம மனசை லைக்கிற பொழுது மனசு லகுவாகுது, லைஃப் ஃபீல்ஸ் பெட்டர் அண்ட் வீ கேன் டூ பெட்டர் திங்ஸ். ஓகே, அஜித் வாசன். ஓகே, இன்னும் ஓடுதே. உள்ளத்தில் நல்ல உள்ளம் சாங் ப்ளீஸ் அழைச்சு நோண்டலான் கான்சர்ட். ஓகே, ஆஞ்சலின் ஜெனிஃபர். தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. ஊர் வழி ஏற்றாயடா கர்ணா, உன் பழி கொண்டேனடா நானும், உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. பசுவினை பாம்பென்றா சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கரக்கவ முடியும். பசுவினை பாம்பென்றா சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கரக்கவ முடியும். வாழ்வை நீ தேடி வடக்க நீ போனால் நாங்கள் போவருங்க, நாங்கள் போவருங்க. உனது ராஜாங்கம் இதுதானே, ஒதுங்கக்கூடாது நல்லவனே. தொண்டுகள் செய்ய நீ இருந்தால் சொல்லை நேராது தூயவனே. மலைதனில் பொங்குது கங்கனரே அது, கடல்தனில் சேர்வது தானே விதி.
Thank you, guys. That was fun. Okay, we'll finish with this. Oh, கரெக்டாக அப்படி வந்து நமக்கு செட் ஆகிருக்கு பாருங்க. ரெக்ஸ் வந்து குவாஜா மேரி காஜா கேட்டிருக்காரு. ஸோ ஒரு ஒரு ப்ரேயர் சாங்லேயே முடித்த மாதிரி குவாஜாஜி. ஸோ ரெக்ஸ் ஃபுல் சாங்கே வந்து ஒண்டர்லாண்டில் வந்து இந்த குவாஜா மேரி சாங்கை வந்து ஒரு மூணு ஆல் த்ரீ ரிலிஜன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்போம். பட் அதை ஃபுல் சாங்கெல்லாம் டெவலப்லாம் பண்ணல, பட் வீல் சிங் அ ஃபியூ லைன்ஸ். யாகரி யாகரி புனவா யாகரி புனவா யா மொய்னுதீன் யா குவாஜாஜி யா மொய்னுதீன் குவாஜா மேரே குவாஜா ख्वाजा मेरे ख्वाजा दिल दमा जा ख्वाजा जी मेरे ख्वाजा जी अंगे नम जीसस को पोरोम राजा रे येसु राजा वे येसु राजा वे राजा एंगल राजा இயேசு கிறிஸ்து ராஜா பாவம் போக்கும் ராஜா எம்மை ரட்சிக்கும் ராஜா ராஜா எங்கள் ராஜா ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து ராஜா குவாஜா மேரே குவாஜா ராஜா எங்கள் ராஜா அங்கிருந்து குவாஜாஜி மேரே குவாஜாஜி திருப்பதி வெங்கடாச்சலபதி எவ்ரிபடி பாலாஜி திருப்பதி பாலாஜி ஏழுமலை ஏறி வந்தேன் பாலாஜி ஏழை எந்தன் ஏக்கம் தீர்ப்பாய் பாலாஜி ஏழுமலை ஏறி வந்தேன் பாலாஜி ஏழை எந்தன் ஏக்கம் தீர்ப்பாய் பாலாஜி 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 We have now come to the end of this line. Thank you so much, all of you. We will now go in peace. Thank you so much, everybody. Go enjoy the match. அணைந்து இணைந்திருந்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்த ஒரு காணொலி, அடுத்த ஒரு நேரையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். Thank you so much, everybody. Take care. இந்த பஸ் போனா என்ன, வர்ற பஸ்ல ஏறிக்கலாம், போற பக்கம் போயிக்கலாம், ரூட்டல் லெட்டர் மாத்திக்கலாம், பிடிச்சது கிடைக்கல.